இந்த நவம்பரில் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதில் டாப் 5 படங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். சுந்தர்சியோட இருட்டு, முகவரி, தொட்டிஜெயா மாதிரியான படங்களை எடுத்த துரையோட டைரக்ஷன்ல சுந்தர்சி இந்த படத்துல நடிக்கிறாரு. இந்த படம் ஒரு பக்கா ஹாரர் மூவி. நம்ம தமிழ் சினிமால காமெடி ஹாரர் ஜானர்ல தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆனா இதுல காமெடியை கம்மி பண்ணிட்டு ஹாரரை அதிகமாக்கியிருக்காங்க. அவள் மாதிரி ஒரு படமா இந்த படம் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏற்கனவே யூடியூப்ல ரிலீஸ் ஆன இந்த மூவியோட டீசருக்கு 1.8 மில்லியன் வியூஸும் 32K லைக்ஸும், ட்ரெய்லருக்கு 1.5 மில்லியன் வியூஸும் 50K லைக்ஸும் வந்திருக்கு. நாடோடிகள் 2, நாடோடிகள் எல்லா ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச படம். அந்த நாடோடிகள் எடுத்த சமுத்திரகனியோட டைரக்ஷன்ல சசிகுமார், அஞ்சலி, அதுல்யா, பரணி இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படம் நிறைய டைம் போஸ்ட்போன் ஆனதால நாடோடிகள் 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாயிருக்கு. ஆனா நாடோடிகள் 2 ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுத்தா நாடோடிகள் 1 மாதிரியே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நாடோடிகள் 2 டீசருக்கு இதுவரைக்கும் 2.7 மில்லியன் வியூஸும் 91K லைக்ஸும் வந்திருக்கு. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட சங்க தமிழன், வாலு, ஸ்கெச் மாதிரியான படங்கள் எடுத்த விஜய் சந்திர இந்த மூவியை எடுத்திருக்காரு. இந்த படம் ஒரு ரூரல் மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. BNC ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. கமர்ஷியல் ஆடியன்ஸ் கிட்ட இந்த மூவிக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏற்கனவே யூடியூப்ல ரிலீஸ் ஆன இந்த மூவியோட டீசருக்கு இதுவரைக்கும் 3.3 மில்லியன் வியூஸும் 162K லைக்ஸும், ட்ரெய்லருக்கு 4 மில்லியன் வியூஸும் 143K லைக்ஸும் வந்திருக்கு. த்ரூ விக்ரமோட ஆதித்யவர்மா, ஏற்கனவே தெலுங்குல வந்த அர்ஜுன் ரெட்டி, ஹிந்தியில வந்த கபீர் சிங்னு ரெண்டு படங்களுமே பெரிய ஹிட் மூவிஸ். அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக் தான் இந்த படம். BNC இந்த மூவிக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. ஆனா ஏ சென்டர்ல இந்த படம் நல்லா போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம சியான் விக்ரமோட சன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு பாக்குறதுக்காகவே தனியா ஒரு கூட்டம் இந்த மூவிக்கு வரும். ஆதித்யவர்மா டீசருக்கு இதுவரைக்கும் யூடியூப்ல 14.8 மில்லியன் வியூஸும் 313K லைக்ஸும், ட்ரெய்லருக்கு 6.6 மில்லியன் வியூஸும் 265K லைக்ஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் விஷாலோட ஆக்ஷன். சுந்தர்சியோட டைரக்ஷன்ல விஷாலோட ஆக்டிங்ல வரப்போற ஒரு பக்கா ஆக்ஷன் மூவி இந்த படம். ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யூடியூப்ல ரிலீஸ் ஆன இந்த மூவியோட டீசருக்கு 8.1 மில்லியன் வியூஸும் 193K லைக்ஸும், ட்ரெய்லருக்கு 2.3 மில்லியன் வியூஸும் 86K லைக்ஸும் வந்திருக்கு. இந்த 5 படங்கள் மட்டும் இல்லாம த்ரிஷாவோட கர்ஜனை, ஆரவோட மார்க்கெட் ராஜா, சந்தீப்போட கண்ணாடி, சுரேஷ் காமாட்சியோட மிக மிக அவசரம், சேரனோட ராஜா செக் மாதிரியான படங்களும், முக்கியமா கௌதம் மேனன் நம்ம தனுஷோட எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டாவும் இந்த நவம்பர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா நவம்பர் 15 டேட்க்கு பிளான் பண்றாங்க. ஆனா இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஒருவேளை எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா நவம்பர்ல ரிலீஸ் ஆகலனா பிப்ரவரிக்கு தள்ளி போகும். இந்த நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போற படங்கள்ல நீங்க எந்த மூவிக்காக வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு.